ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் தான். கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வண்டி. கம்ப்ளீட் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டி வீடியோவில் பாருங்கள், நிறைய டேமேஜ். வண்டி டோ பண்ணிட்டு தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோமே. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் ஃப்ளாட்டில் வச்சுருந்தாங்க. வண்டி டோட்டலாக பிரிக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தான் ஒர்க் பண்ணி நியூ பிராண்ட் பைக் மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோவை பாருங்கள், நம்ம எப்பயும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். வண்டியில் ரிம்மு டயர் எல்லாமே ஃபுல்லாகவே காலி, டோட்டலாக பிரித்து எல்லா ஸ்பேர்ஸையும் கீழே வச்சிருக்கு. அடுத்த அப்படியே டிங்கர் ஷெட்டு, பெயிண்டிங் ஷெட் எல்லாமே ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்காக எல்லா ஸ்பேர்ஸையும் வந்து கீழே வச்சுருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குது, அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும், கஸ்டமரோட ரிவ்யூ நல்லாயிருக்கும். இன்ஜின் ஒர்க்லேருந்து போரு எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக பிரிச்சுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். வண்டியோட இன்ஜின் கிளச் கேஸ்லாம் ஃபுல்லாக பிரிச்சுட்டு இருக்கு. ஏன்னா எல்லா வண்டியிலுமே கம்ப்ளீட்டாக இன்ஜின்லாம் ஒர்க் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். பெயிண்ட் ரிமூவ் போட்டு பெயிண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்ருக்கோம். பழைய பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே பெயிண்ட் வரையும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். பெயிண்ட் ரிமூவ் போட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே கீழே ஃபுல்லாக கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரைமர், பேசிக்கான அந்த ப்ரைமர். ஃப்ரண்ட் வீல் அப்பு, பேக் வீல் அப்பு ஃபுல்லாகவே எல்லாமே பேசிக் கலர் தான். அதுக்கப்புறம் தான் மேலே எல்லாமே சில்வர் பெயிண்ட் எல்லாமே அடிக்கிறது. பெட்ரோல் டேங்க் ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் மேலே வந்து சில்வர் கலர் பெயிண்ட். அது கிளியர் ஷைனிங் எல்லாமே லாஸ்டாக ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பேக் டெயிலோட பீஸ், ஃப்ரண்ட் ஹெட்லைட் மாஸ்க், சைட் ஷீல்ட், பெட்ரோல் டேங்க் கவர், எல்லாமே சில்வர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஜினோட ஃப்ரேம் எல்லாமே வந்து ரெட் ஆக்சல் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக்கான இது ஒரு கலர் தான், அதுக்கப்புறம் தான் வந்து மேலே பெயிண்ட் பண்ணுவாங்க. வண்டி லாஸ்ட்டாக ஃபிட்டிங் போடும் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் சூப்பராக இருக்கும். எல்லா ஒர்க்குமே பண்ணி கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வண்டி வந்து அவரும் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சேனல் பார்த்து தான் கூப்பிட்டாப்புல. ஒரு வீட்டிலேருந்து நாங்கள் ஃப்ளாட்லேருந்து வண்டி டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். வண்டி சுத்தமாக ரன்னி கண்டிஷனே கிடையாது. ஆனால் வண்டி ஒரு 60 கிட்ட 65 கிட்ட இந்த வண்டி மைலேஜ் வர மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். அவர் கஸ்டமரும் நல்லாயிருக்கு தான் சொன்னாப்புல, ஃபோன் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ஃபேமிலி கம்ஃபர்டபுளான வண்டி, ஒரு 60 mileage கம்பல்சரி வரும். அதனால் நிறைய பேர் வந்து ஸ்ப்ளெண்டர் லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிளாக் பெயிண்ட் அடிக்கிறாங்க, ரெட் ஆக்ஷில் அடித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் பிளாக் பெயிண்ட்.
ஃப்ரேமை எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணுறது தான் எப்போயுமே வந்து நல்லாயிருக்குமே. தனித்தனியாக பாட் பாட்டாக பீஸ் எல்லாத்தையுமே கழட்டி அடிக்கும் போது அது புது வண்டி மாதிரி இருக்கும், பெயிண்ட்டும் லைஃப் நல்லாயிருக்கும். பெட்ரோல் டேங்க் மேலே ஸ்டிக்கர், கலரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிளண்டரில் கலர் விட்டுருப்பாங்க, ஆனால் அந்த சில்வர் வந்து பயங்கரமாக இருந்தது. வண்டி அவுட்லுக்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே தான் கிளியர் எப்பவுமே அடிக்கிறது, ஷைனிங் கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் நம்ம ஒட்டது வந்து வெளியில் வராது, அதுக்கு தான் மெயினாக கிளியர் யூஸ் பண்ணுறது. ஷைனிங் நல்லாயிருக்கும், லுக்னஸ் வண்டி நல்லாயிருக்கும். புது டேங்க் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வண்டி எடுத்துருந்தா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செட் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கோம். வண்டி ஃபுல்லாக அவுட்லுக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா பயங்கரமாக சூப்பராக வந்திருக்கும். ஃப்ரண்ட் ஃபோர்க்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த இப்போ வண்டி பார்த்திங்கன்னா பிரித்தாச்சு, பெயிண்ட் பண்ணியாச்சு. இதில் ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், ஸ்பேர் நிறைய மாற்றினா தான் வண்டியோட லுக்கே வந்து நல்லாயிருக்கும், வண்டி ஓடுமே. இப்போ இன்ஜினை பிரித்தோம், இன்ஜினை பிரித்தோம் வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேர் போயிருந்தது, கிராங்க் ஷாஃப்ட்டு, பேக்கிங் கிட்டு, ஆயில் சிலு, போரு, ஹெட்டு, டைமிங் செயின் கிட்டு, இதெல்லாம் மாற்றினா தான் வண்டி இன்ஜின் 30-40 கிலோமீட்டர் ஓடும். அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே மாட்டோம்னா எதுவுமே நல்லா இருக்காது. இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ரிம்லாம் ஓட்டே இருக்குது. இப்போ புது ரிம் போட்டிருக்கு, புது ஃபோக்ஸ் போட்டிருக்கு, டயர் புதுசு போட்டிருக்கு, மிரர்லேருந்து லாக் செட்லேருந்து மீட்ரு வரைக்கும் ஒயரிங் கிட்டு வரைக்கும் எல்லாமே புதுசு போட்டிருக்கு. அப்போ தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி ஓடுமே. அப்படி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வண்டியே புது வண்டியாக இருக்கும், அடுத்த தடவை நீங்கள் மெக்கானிக்ஸ்ட்டு தேடி போக மாட்டீங்க, வண்டி எல்லாமே பார்க்கறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்குமே. இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே டேமேஜ் தான். இதில் மாற்றின ஸ்பேர் பாஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்பேர்ஸ் எல்லாமே புதுசு போட்டிருக்கு. ஸ்பேர் மாற்றினாலே பார்த்திங்கன்னா சீட் கவர்லேருந்து டேங்க் கவர் வரைக்கும் ஒரு பேசிக்காக பார்த்திங்கன்னா மிரர், லாக் செட்டு, மீட்ரு கவரு, ஹெட்லைட் செட்டு, ஒயரிங் கிட்டு, உடஞ்சி போன ஃபைபர் கிட்டு எல்லாமே வாங்கி, ஃப்ரண்ட் மட்கார்டு உடஞ்சிருந்தது, சைட் ஷீல்டு உடஞ்சிது, ஹெட்லைட் மாஸ்க் வாங்கியது எல்லாமே புதுசு வாங்கி தான் நாங்கள் திருப்பி பெயிண்ட் பண்ணி அதை மாட்டுவோம். அப்போ தான் ஒரே யூனிஃபார்மும் வர்றதுக்காக. வெறும் பெயிண்டிங் மட்டும் பண்ணோம்னா வச்சிங்களேன் வண்டி வந்து நல்லாவே இருக்காது. வண்டி வெறும் பெயிண்ட்டு மட்டும் அடித்தா அது வேஸ்ட். அது பெயிண்ட் வண்டி டோட்டலாக பிரித்து பெயிண்டிங் பண்ணும்போது என்னென்ன ஸ்பேர் வரைக்கும் மாற்றினா தான் வண்டி வந்து ஒரு புது வண்டியாக வரும். அடுத்தபடியாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு 60 mileage வரும். ஸ்டிக்கர்லேருந்து மோனோரம் வரைக்கும் பேட்டரி வரைக்கும் எல்லாமே செட்டு புதுசு தான் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லாத தான் ஓடும். கஸ்டமர் ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி அவர் என்ன சொல்கிறார் சொல்லிட்டு. ஏன்னா வண்டி வந்து அவரும் ரொம்ப வருஷமாக வந்து ஊர்லலாம் எதுவும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி சென்னைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் வண்டி வச்சுருக்காப்ல. எல்இடி பல்பு, இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே மாற்றிருக்கு. இக்னிஷன் லாக் செட்டு வரைக்கும் எல்லாமே புதுசாங்க. கஸ்டமரோட வீட்டுக்கே ஃப்ளாட்டுக்கே போயிட்டு அங்கே நம்ம டீம் வந்து ஜேகேஎஸ் பைக்ஸ் டீம் வந்துட்டு ஃபுல்லாக அங்கேயே பாலிஷ்லாம் போட்டு ரெடி பண்ணுறோம். கஸ்டமர் ஷாப்புக்கு கூப்பிட்டதுக்கு இல்லை சார் நான் வர முடியாது, நீங்களே எடுத்துகிட்டு வந்துருங்க சொல்லிட்டாங்க. கஸ்டமருடைய ஃப்ளாட் அவ வீடுங்க தான் இருக்குது, அங்கேயே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக டயர் பாலிஷ்லேருந்து எல்லாமே அங்கேயே போட்டு வண்டி தொடச்சி பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுக்குறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாவ் சூப்பர், பிராண்ட் நியூ மாதிரி பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். சார் ஓட்டி பாருங்க சார், இதெல்லாம் புதிய காம்பனன்ஸே போட்டுங்க. சவுத்துருக்கீங்களா அப்புறம் போட்டுங்க.
போடுங்க. கிளாஸ் கிளாஸ் போடலாமா? போடலாம். போயிட்டு புதுசு மண்கார்டு புதுசு சைடு ஷீல்டு புதுசு. ஏன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது நம்ம உள்ள ஷீல்டே இல்ல. ஓகேங்களா? இந்த சைடு ஷீல்டே இல்லாம தான் இருந்துச்சு. ஓகேங்களா? புதுசு வாங்கி பெயிண்ட் பண்ணிருக்கு. பேக் டெயில் செட்டு புதுசு, நாலு இண்டிகேட்டர், டயர் டியூப், ரிம்மு, ஃபோக்ஸ், இன்ஜின் ஒர்க்கு, சுவிட்சு செட்டு. இந்த சுவிட்சு செட்டு சார், இந்த சுவிட்சு செட்டு சேஸும் என்ஜினும் மட்டும்தான் புதுசு. பழசு மித்தபடி இந்தபடி எல்லாம் இப்படியே வந்துருக்கு சார். இந்தபடி எல்லாமே வந்து புதுசு. இந்த சுவிட்சு செட்டு, கேபிள் கிட்டு, லாக் செட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப இது போன மாதிரி இருந்தது. இந்த ஹெட்லைட் டூம் செட்டு, ஃப்ரண்ட் டயர் டியூப் செட்டு. இது இப்போ ஸ்ப்ளெண்டரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். அது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், இது நல்லா இருக்கும். கொஞ்சம் வெளிச்சம் நல்லா இருக்கும். இது என்ன லைட்டு? ஹெட்லைட்ல நார்மல் ஒரிஜினல் பல்பு தான். அப்படியா? ஆமா ஆமா. சூப்பர். எப்படி சார் இருக்கு வண்டி உங்களுக்கு? வண்டி பிராண்ட் நியூவா இருக்கு. அப்படிங்களா? ஓகே. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? 100% சாட்டிஸ்ஃபைட். இந்த வண்டி எவ்வளவு நாள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இது செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள். 2001 மாடல். 2001 மாடல். நான் டிரைவ் பண்றது 2003 ல இருந்து. நான் மட்டும் தான் டிரைவ் பண்றேன். நீங்க மட்டும் டிரைவ் பண்றீங்க? ஓகே. 20 இயர்ஸ் ஆச்சு. 20 இயர்ஸ். ஓகே. 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம். 20 வருஷம் ஓல்ட். இப்போ எப்படி சார் இருக்கு பாக்கிறதுக்கு? பிராண்ட் நியூவா இருக்கு. பிராண்ட் நியூவா இருக்கு. ஓகே ஓகே. இந்த வண்டி ஆல்ரெடி நீங்க மும்பையில ஏதோ இருந்து சொன்னீங்க சார். சூளைமேடுக்கும் குறைஞ்சபட்சம் இங்க சார் வீட்டுக்கும் ரொம்ப லாங் தான். பட் ஆனா வந்து நாங்க இங்க இருந்து வண்டியை டோ பண்ணிட்டு தான் போனோம். அன்னைக்கு நைட்ல ரொம்ப கால் பெயின் கூட ஆயிடுச்சு. திருப்பி வந்து சார் வீட்டுல தான் வண்டி டெலிவரி பண்ணிருக்கோம். இங்கே வந்து அந்த ஸ்பாட்ல பாலிஷ் எல்லாம் போட்டு சாருக்கு வந்து கொடுத்துருக்கு. சார் ரொம்ப பிடிச்சிருக்கா சார் உங்க வண்டி? உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. 100% எப்படி சார் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேஷன் எல்லாம் ரெஃபர் பண்ணீங்களா? நம்ம எப்படி கண்டிப்பா சொல்லுவேன். இன்னைக்கு வந்து ஷோரூம் பீஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. நாங்க இந்த வண்டியை வந்து எடுத்துட்டு வரும் போதே நிறைய பேர் கேட்டாங்க சிக்னல் நிக்கும் போதெல்லாம். இந்த வண்டி புது வண்டிங்களா இல்ல இது எப்படி ரெடி பண்ணிருக்கீங்களா என்ன? நிறைய பேர் கேட்டாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைரெக்டா நம்ம ஷாப்புக்கு வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு புது வண்டி 100% தருவோம். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கஸ்டமரோட ரிவ்யூ நீங்களே பார்த்துருப்பீங்க. வண்டி வந்து பக்கவா சூப்பராக ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அவரும் சாட்டிஸ்ஃபைடாக எதுவுமே சொல்லவே இல்லை, குறைகளை சொல்லவே இல்லை. நான் கொடுத்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி சார் இருக்குன்னு சொல்லிட்டு. யாருமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது ப்ராப்ளம் எதுன்னு சொன்னதே கிடையாது. வண்டி கண்டிப்பாக நம்பி கொடுக்கலாம். நீங்கள் ஜேகேஎஸ் பைக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தேங்க்ஸ்.